வெல்கம் டு ட்ரெனிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் உங்களோட கிச்சனில் உங்களோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் முதல் முறையாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்கினா வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தலைவலி தரக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கண்ணு வந்து எரிச்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயத்தை எப்படி வந்து தோல் உரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா போதும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாது ஒரு சில பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சின்ன வெங்காயம் வந்து தண்ணியில் நல்லா ஊறிட்டு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் அந்த டைமில் நீங்கள் நல்ல கை வச்சு வந்து கசக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தோல் எல்லாமே உரிச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதை வந்து குயிக்காக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து கை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இதை வந்து தோல் உறிஞ்சி வந்துடும் இதுவே நம்ம கத்தியால் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கண்ணு வந்து ரொம்ப எரிச்சல் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய ஸ்கின்னும் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மேலே அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற பீஸ் மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்த சின்ன வெங்காயத்தை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கணும் அப்படின்னா இதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி காயெல்லாம் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா இல்லை ஆனியன் வந்து கட் பண்ணுற சாப்பரில் போட்டுட்டு ஒரு நாலு ஏழு இழுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து இது கட் ஆகி வந்துடும் ஸோ ரொம்பவே வந்து சிரமம் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வேலை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து சில சமயத்தில் அது செய்யாமல் வந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நீங்கள் உரிக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கெட்டும் போகாது எந்த விதமான ஒரு ஸ்மெல்லும் வராது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கு நிறைய டைமும் வந்து சேவ் பண்ணும் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக நான் வந்து கொட்டாங்குச்சி வந்து உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம சாம்பிராணி போடுறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே வந்து வச்சு இந்த கொட்டாங்குச்சியை வந்து எரிய வச்சுருவாங்க அந்த மாதிரி வைக்கும்போது அந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லாவே வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு முடிகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் ஸோ வரைக்குமே அது வந்து இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் வந்து ரொம்பவே வேஸ்ட்டாக போகும் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா சாம்பிராணி கரண்டி அதுக்கு மேலேயே வந்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே குட்டியாக ஒரு கற்பூரம் வந்து ஏற்றி விட்டுருங்க அந்த மாதிரி கற்பூரம் வந்து வைக்கும்போது குயிக்காக நமக்கு வந்து அது பற்றிக்கும் நார்மலாக நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம வந்து தீப்பெட்டி குச்சி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பற்ற வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நீங்கள் வந்து கற்பூரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே நெருப்பு வந்து பிடிச்சிரும் அந்த நெருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட டைமும் வந்து மிச்சம் பண்ண முடியும் அதே சமயத்தில் உங்களோட கேஸ் செலவையும் வந்து குறைக்கலாம் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி கொண்டு நம்ம வந்து சமைக்கிற டைமில் வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் சடனாக நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து யூஸ் பண்ணி ஒரு கிரேவி வந்து பண்ணணும் இல்லை ஒரு குருமா பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதை வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து எப்படி ஊற வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ஊற வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டைமிங்கை வந்து ரொம்ப ரொம்ப சேவ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான கடலையை அந்த மாதிரி வந்து பாக்ஸில் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடுதண்ணியை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்குமே நீங்கள் வந்து அந்த ஹாட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே வந்து ஊறி கிடச்சிரும் கொண்ட கடலை இப்போ நீங்கள் வந்து நைட்டில் ஊற வைக்கும்போது எந்தளவுக்கு உங்களுக்கு ஊறி வருதோ அதே மாதிரியே வந்து நீங்கள் மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஊறிடும் திடீர்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொண்ட கடலை யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது சமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து ஊறி வந்துடுச்சு இதை வந்து நீங்கள் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டீங்க அப்படின்னா பஞ்சு போல் உங்களுக்கு வந்து வெந்து போயிடும் இது மூலமாக அவங்களோட டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் அதே சமயத்தில் உங்களோட கேஸையும் வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பூண்டு சீக்கிரமாக அறப்பட்டுரும் ஆனால் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகள் அங்கங்கே அப்படியே நின்றுடும் ஸோ அது வந்து எடுத்து எடுத்து போட்டு நம்ம திரும்ப அரைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் அதிகமாக எடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு கேரட் துருவுற தட்டு வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் சேவுவோம்ல அந்த இடத்துல வச்சு நீங்கள் இஞ்சி அந்த மாதிரி வந்து சீவிக்கோங்க சின்ன சின்ன பீசஸ்ஸாக நல்லா மெல்லீஸாக உங்களுக்கு வந்து ஸ்லைஸாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து சீவி எடுக்கிற இஞ்சியை நீங்கள் வந்து அரைக்கும் போது குட்டி குட்டியான ஒரு பீஸ் கூட இல்லாமல் உங்களுக்கு நல்ல நைஸான ஒரு பேஸ்ட்டாக எல்லா இஞ்சியுமே வந்து அரைஞ்சி கிடைக்கும் அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின் போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அந்த கேரட் துருவுற பிளேட் வந்து யூஸ் பண்ணி துருவினிங்கன்னா ஈஸியாக வந்து துருவி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மாங்காய் ஊருகாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் உங்களுக்கு வந்து மாங்காய் போது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பார் குழம்பு அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது வெறும் மாங்காய் ஊருகா மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சட்டி சோறு கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மாங்காய் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஊருகா தளிக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து வெந்தயம் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா இடிகளில் வந்து யூஸ் பண்ணி நான் பொடியாக வந்து குறை குறைனு இடிச்சு எடுத்துக்கப் போகிறேன் நம்ம வந்து அரைச்சி போடுறத விட அந்த மாதிரி இடித்து போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் வாசமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாது நம்ம வந்து வெளியிலேயும் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் கட் பண்ணி வச்ச மாங்காயை இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கடாயில் சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து கல்ப்பு சேர்த்துருக்கேன் சின்னதாக நம்ம வந்து சட்னிலாம் வைப்போம் இல்லையா குட்டி பவுலு அந்த பவுல் தான் நான் இன்றைக்கி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு நம்ம வந்து கல்ப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதிலே வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த வெந்தயம் அந்த பொடியை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க மசாலா வந்து நல்ல மாங்காலில் பிடிக்கிற மாதிரி இப்படி வந்து நம்ம கலந்து கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு அதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து தாளிக்கிறதுக்காக நான் வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எப்போவுமே நம்ம வந்து ஊருக்காயெல்லாம் தாளிக்கிறோம் அப்படின்னும் போது நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அதுலேயும் இந்த மாதிரி பச்சை மாங்காய் வந்து நீங்கள் தாளிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் எண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கடுகு வந்து சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி புரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மாங்காய்க்குள்ளே நம்ம இந்த ஆயிலோடு இருக்கிற கடுகை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும்போதே எல்லா பக்கத்துலேயும் மாங்காயில் படுற மாதிரி வந்து ஊற்றிச்சு இப்படி வந்து கலந்து விட்டுருங்க ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இப்போ நான் முதல் நாள் சாயங்காலம் இது வந்து ரெடி பண்ணேன் ஸோ அதை வந்து ஒரு ஓவர் நைட் அப்படியே நான் வந்து வச்சுட்டேன் மறுநாள் காலையில் வந்து எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஊறுறதுக்கு விடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து மங்காலம் சேர்க்கும் போதே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுநாள் காலையில் இருந்த ஊறுகாய் எல்லாத்தையுமே நான் வந்து பாக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து மாற்றி வச்சுட்டேன் முன்னாடியே வந்து ஒரு பெரிய ஜாடியில் வந்து மாற்றி வச்சுட்டேன் ஸோ அது வீடியோ வந்து எடுக்கும்போது அந்த கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு மாங்காய் ஊருகாய் எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் மாற்றினதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் வந்து ஒட்டிகிட்ருக்கு இல்லையா அதில் வந்து சூடாக இருக்கிற சாதத்தை இந்த மாதிரி பிசைஞ்சு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது வாட்டர் பாட்டில் இல்லைனா ஜூஸ் பாட்டில் எது வேணுன்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் அந்த மூடியை வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க அந்த மூடியில் வந்து ஹோல்ஸ் போடுறதுக்காக நான் வந்து ஒரு பின்னு தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நெருப்பில் லைட்டாக காட்டிட்டு நீங்கள் வந்து குத்துனீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரே ஒரு மூடி வந்து டெட்டால் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன் அவ்வளோ தான் நம்மளோட க்ளீனிங் லிக்விடு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சி இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பு இதெல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா சமைச்சி முடித்த உடனே கடைக்கடன் வந்து கவுண்டர் டாப்பை கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கூட போகிறவங்களாக இருப்பீங்க ஸோ ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி ஒரு லிக்விடு பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்பவே இதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நான் வந்து கேரட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது நல்லா பிஞ்சு கேரட்டு ஸோ இது வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் முதல் நாள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அப்படியே கவரோடையே நான் வந்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எடுத்து வைக்கல மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில கேரட் வந்து அழுக ஆரம்பிச்சிருந்தது ஸோ அது காற்று போகாமல் கவருக்குள்ளேயே இருந்ததுனால அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு பக்கமாக அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து அழுகி வேஸ்ட்டாக போயிடும் இதை வந்து நம்ம ஒரு ஒரே நாளில் அழுகக்கூடிய கேரட்டை ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம் இப்போ கேரட்ல வந்து மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் அதுக்கப்புறம் தோலை சீவிக்கோங்க எல்லா கேரட்டையும் இந்த மாதிரி நான் வந்து சொன்ன மாதிரி மேல் பக்கம் அடிப்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இதை வந்து சீவுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக அழுக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இதை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே அடி வரைக்கும் நமக்கு வந்து அழுகி மொத்த கேரட்டுமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த அந்த அழுகுன பக்கத்தை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுங்க ஸோ அவ்வளோதான் நம்மளோட கேரட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கேரட்டை வந்து ஒரு டைட்டான பாக்ஸில் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கேரட் வந்து கெட்டே போகாது ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெசிபியை நம்ம வீட்டில் எப்படி குயிக்காக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து முதல் நாள் மீந்து போன கோதுமை மாவு அதாவது சப்பாத்திக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி மாவு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் முதல் நாள் நைட்டு ஸோ மறுநாள் காலையில் டிஃபன் பண்ணுறதுக்காக அதே மாவியே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து ரெண்டு உருண்டிகளாக பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்ப்போம் அந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடாதீங்கன்னா சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக மட்டும்தான் ஸோ பாஸ்தா அப்படிங்கிறதுனால லைட்டாக ஒரு டிசைன் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட கத்தி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்த பீஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்ச பாஸ்தாவாக உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா பொங்கி பொங்கி அதை வந்து கொதிக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக அந்த பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் உடனே செய்ய போகிறீங்க பாஸ்தா அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி இதை வந்து அலசி அப்படியே எடுத்து வச்சிருங்க கொஞ்சம் லேட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா பச்சை தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வைங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் வந்து கசக்கி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுடல அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ரெடி எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க குழந்தைங்க வந்து பாஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கடைகளில் வாங்கி செஞ்சு கொடுக்குறத விடையும் நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சமைக்கிற டைமில் அந்த மாதிரி புளியை வந்து ஊற வைக்கிறதுக்கு சில டைமில் வந்து மறந்துடுவோம் அந்த டைமில் நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி சமையலில் சேர்க்கும் போது முழுமையான புளியை வந்து நம்மளால் கரைச்சி சேர்க்க முடியாது ஸோ ஈஸியாக நமக்கு வந்து அந்த கரைச்சும் எடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம எப்படி நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து நினச்ச டைம்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி புளியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி நாறு அதுக்கப்புறம் அந்த புளியில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்துக்கலாம் குட்டி குட்டி புளி ஓடுகள் வந்து இருக்கும் அதையும் வந்து தனியாக எடுத்துருங்க க்ளீன் பண்ணி தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா அந்த நாரெல்லாம் நான் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு தடவை தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம் நிறைய டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால ஸோ ரெண்டு தடவை வந்து அலசி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் இதை வந்து உடனே உங்களுக்கு வேணும் அப்படின்னா பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக சுடு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து புளி கரைசல் வந்து நல்லா சீக்கிரமாக ஊறி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு ஸோ இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கை வச்சு பசஞ்சு கொடுத்துருங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மிக்சி கப்பு சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உடனே வந்து யூஸ் பண்ண போகிறீங்க எனக்கு வந்து புளிக்கரைசல் வேணும் அப்படின்னா பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மோல்டு வந்து யூஸ் பண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நான் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அப்படியே விட்டுட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு புளி சாதம் பண்ணுறீங்க ஒரு புளி குழம்பு ஒரு வத்த குழம்பெல்லாம் வந்து பண்ணுறீங்க போது புளி வந்து கரைச்சி நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி டைமில் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுற ஒரு டிப் இது அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த சாப்பரோட பிளேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து போயிட்டு நம்ம வந்து காய் ஏதாவது கட் பண்ணுறோம் அப்படின்னா சரியாக கட் ஆகாது ஸோ அதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து காய் கட் பண்ணும்போது அந்த ரோப்பை எப்படி இழுப்பமோ அதே மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக மாறிடும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்லேயே இதை வந்து ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உளுந்த வடலாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் வந்து ஆயில் கவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து யூஸ் பண்ணி அந்த கவரை வந்து இந்த டம்ளருக்கு மேலே அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்டு வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வடை போட போகிறோம் நம்ம வந்து கையில் வச்சு வச்சு வடை வந்து தட்டுவோம் சில சமயத்தில் நமக்கு வந்து அந்த வடையோட ஷேப் வந்து சரியாக வராது ஸோ பிகினர்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வடையோட ஷேப் வந்து சரியான முறையில் வந்து கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து நல்ல ஷேப் கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் தொட்டு அந்த கவருக்கு மேலே வந்து தடவி விட்டுருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வடை மாவை வச்சுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்டுரலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் விடும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வழுக்கிட்டு வந்து விடும் ஸோ நம்ம வந்து கை வந்து யூஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் வந்து கிட்ட கொண்டு போய் வடை போடும்போது கையில் சில டைமில் எண்ணெய் வந்து பறக்க ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேப்புமே நமக்கு வந்து சரியாக வராது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடும்போது நம்ம குயிக்காக வந்து போட்டுடலாம் ஸோ எனக்கு நீ கொஞ்சமாக மாவு இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி வந்து வடை மாவு வரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு இதுவே வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புசு புசுன்னு நல்ல திக்கான ஒரு மாவாக இருந்தது அப்படின்னா வடையும் வந்து நல்லா பெருசாக நல்ல உபரியாக கிடைக்கும் நமக்கு ஸோ பார்த்தீங்கன்னா கை வலிக்காமல் கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து வடை போட்டுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா பிகினஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வடை போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்லாம் நம்ம வீட்டில் இருப்பாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து வடை தட்டி போட்டுருவாங்க நல்ல ஷேப்பாக நல்லா புசு புசுன்னு பொங்கி நல்லா பெருசாக வரும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்ம ஏதாச்சும் வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் ஏதாவது பொறிக்கிறோம் எண்ணெய் யூஸ் பண்ணி அப்படின்னும் போது அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயில் வந்து இறங்கிட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ண முடியாத மாதிரி கசடு அதிகமாக பிடிச்சிட்டு அந்த கசடை வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாலுமே நமக்கு வந்து போகாது அதை வந்து எப்படி ஈஸியாக புதுசாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆக்குறதுன்றதை பார்க்கலாம் இது வந்து பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கான்ஃப்ளார் மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க இப்போ இப்போ எண்ணெய் மாதிரி பதத்தில் இருக்கோ அதே மாதிரி வந்து கரைச்சிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்பில் இந்த எண்ணெயை வந்து வச்சிடலாம் லைட்டாக வந்து சூடாக ஆரம்பிக்கிற டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கான்ஃப்ளவர் மாவு கலவைய இந்த எண்ணெய்க்கில் வந்து ஊற்றி வச்சிருங்க இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் அந்த கான்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி பரட்டி புரட்டி விடுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் வந்து கீழே இறக்கி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த கசடு ஃபுல்லாகவே அந்த கான்ஃப்ளவர் மாவில் போயிட்டு ஒட்டிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பளிச்சின்னு ஆகிடும் ஸோ இந்த கசடை வந்து நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி அடைச்சிங்க அப்படின்னா அந்த கசடு எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும் ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் இந்த மாதிரி கசடு அதிகமாக தங்கிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதை யூஸ் பண்ணாமல் கொட்டிடுவாங்க ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணெயை கூட ஒரே நாளில் நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் கை வலிக்காமல் கஷ்டமே இல்லாமல் எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலுமே வந்து ரொம்பவே ஈஸியாக கழுவி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சோப்போட செலவும் வந்து அதிகமாக எடுக்காது இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூபாய் விம் சோப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு துருவுற பிளேட் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு பக்கம் வரைக்கும் நான் வந்து துருவி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு சோப்பு தான் நான் வந்து துருவி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே தண்ணியில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டே நாளில் ஃபுல்லாக நம்ம வந்து காலி பண்ணிடுவோம் ஸோ பாத்தீங்கன்னா இந்த சோப் சோப்பை வந்து கரைக்கிறதுக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு சுடு தண்ணி ஒரு கால் டம்ளர் வரைக்கும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கரைச்ச சோப்பு கலவி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதிகமான லிக்யூடு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சுடு தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கரைஞ்சிரும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக நான் சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து பாத்திரம் போட்டு வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு நீங்கள் சிங்க்குக்குள்ளே பாத்திரத்தை போடும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கருவேப்பிலை அந்த மிளகா அந்த மாதிரிலாம் நிறையா வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அந்த மாதிரி வேஸ்டேஜ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிங்க்கில் பாத்திரத்தை போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற ஸ்ப்ரே பாட்டில் அந்த சோப் லிக்யூடு இருக்குல்ல அதை வந்து எல்லா பாத்திரத்துலேயும் படுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு பாத்திரம் தேய்க்கும் போது நம்ம வந்து சோப்பில் வந்து தொட்டுக்கிட்டே இருப்போம் சோப்போ இல்லைனா லிக்யூடோ நம்ம எதுவும் யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவுறமோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு ஒரு பாத்திரத்துக்கும் ஒரு ஒரு முறை நம்ம வந்து தொட்டு தொட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணியே வேண்டாம் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சிங்க் ஃபுல்லாக இருக்கிற பாத்திரத்துக்கு அப்படியே ஒரே தடவையிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலையும் வந்து முடிஞ்சிடும் சோப்பில் நம்ம வந்து கை படவும் தேவை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து யூஸ் பண்ணும்போது அலர்ஜியாக இருக்கும் இதே மெத்தடு வந்து நீங்கள் லிக்விட் வந்து யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் லிக்விட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில் அதை வந்து ஃபுல்லாகவே வந்து கரைச்சி விட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் சேர்த்து நான் இப்போ சொன்ன ஐடியா படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தது அப்படின்னா உங்களோட பணத்தையும் நேரத்தையும் வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து நீங்களும் உங்களோட கிச்சனில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இருந்த டிப்ஸ் எதுனா இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ